மீண்டும் கபிரல் தரிசனம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் சொல்லி சென்ற வார தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். என்எஸ் மணியம்மையா வேர்டோட பணியாளர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருடைய கலை பயணத்தினுடைய பரிணாமங்கள் என்ன என்பதை அவை இன்றைய தினத்தில் மீண்டும் அவருக்கு நாங்கள் வணக்கம் சொல்லி வரவேற்றுக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். நான் நினைக்கிறேன் அந்த 30 நிமிடங்கள் என்பது எப்படி கடந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கும் அது புரிந்திருக்கும். ஐயா, தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கேள்விகளை உங்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். சில விடயங்களை கேள்விக்குறியோடு தான் கடந்திருக்கிறோம் என்றால் பொறுப்பானவர்கள் பொறுப்போடு செயற்பட்டால் அந்த கேள்விக்குறிக்குரிய விடை கிடைக்கும் என்பது. ஐயா, ஒரு கலை வளர வேண்டுமாக இருந்தால், அதாவது எல்லோருடைய கைகளும் ஒரு நேர்கோட்டிலே பயணித்தால் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை சிறப்பாக செய்துவிட முடியும். ஒன்றை அடித்து ஒன்று வளருமாக இருந்தால் அடிக்கக்கூடியது மாலை திருப்பி அடிக்கும். ஆகவே அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய கலைகளை கொண்டு போவது கடினம். ஒற்றுமை என்பதுதான் எங்களுடைய கலைகளுடைய பலமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலும் எங்களுடைய கட்டமைப்புகளும் வேறு, அன்று உங்களுடைய காலத்தில் இருந்த கட்டமைப்புகளும் பயபக்தியும் மரியாதையும் வேறு. ஆகவே குருவை தலையிலே சுமந்தவர்கள் சீசியர்களாக இருந்து இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு குருவை கண்டும் காணாதவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் இன்றைக்கு கலை வளர் தேசத்தில் இருக்கிறது, அதை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுடைய அனுபவங்கள் இன்றைக்கு பேசட்டும். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களுக்கு முதல் ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு கிராமங்களில் ஒற்றுமையோடு தான் இருந்தது. அங்கே பகை வளர்ந்தது மிக குறைவு. இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பகையோடு கலை வளர்ந்தது தான். உதாரணமாக இப்போ ஒரு இடத்துலேயே ஒரு கூத்து போட்டார்கள் என்றால் அங்கே இன்னொரு கோஷ்டியை அந்த கூத்தை திருப்பி வேறு ஆட்களை வச்சு அங்கே போடுவார்கள், வேட்டிக்கு போட்டியாக போடுவார்கள். சில கிராமங்களில் அது இன்றைக்கு உதாரணமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த கள்ளப்பாடுன்ற இடம் இருக்குது. அந்த இடத்துல அந்த அவர்களுடைய அந்த கூத்தொற்றுமையும் அந்த கட்டமைப்பும் அந்த கள்ளப்பாட்டு மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கூத்தி அரங்கேற்றதை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு உண்மையிலே இன்றைக்கு அதை நினைத்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்படியானதெல்லாம் இன்றைக்கு எங்கள்கிட்ட மருவி போயிட்டுது. போட்டி புறாண்மையோட எங்களுடைய கலைகள் இருக்கிறது. போட்டி புறாண்மையோட கலை இருக்கைகளில் அதில் நடக்க போகிற பிரச்சனை எப்படின்னு சொன்னால், ஒரு சரியான அண்ணாவிக்கு கீழே கலை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு கூத்தி ஒரு அண்ணாவை போட்டால் இன்னொரு அண்ணாவை அங்கே உதயமாகிறார். ஆனால் அவருக்கு கூத்த பற்றிய எந்த தாற்பயமும் தெரியா, ஏதோ பிற்பாட்டு பாட வைக்கிட்டால் அண்ணாவை ஆகிவிடுவார்கள். அங்கே அவர்களுக்கு அந்த கருத்துக்களையும் அந்த நுட்பங்களையும் சொல்லி கொடுக்கறதுக்குரிய அண்ணாவியர்கள் அங்கே தோன்றுவதில்லை. அதனால் கலைகள் வந்து ஒரு பக்கத்தாலே அழிந்து கொண்டு தான் போகிறது. நாங்கள் கூத்தாடின காலங்களில் எங்களுடைய அண்ணாவியை நாங்கள் ரோட்டில் கண்டால் கண்டுட்டோம்னு சொன்னால் காணும், கட்டின சண்டி கட்ட கீழே அவுட்டு விட்டுட்டு அவருக்கு மரியாதை கொடுப்போம். அண்ணாவியார் எங்களுக்கு கூத்து பழக்க ஒரு ஊர்லேருந்து வந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு வேறு கடவுளை கண்டவன் தான் இருக்கும். அவருக்கு அந்த கிராமமே அண்ணாவியார் வந்துட்டாருன்ட்டு பரபரப்பாக பேசும். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்காரரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பார்கள். இன்றைக்கு என்ன எந்த வீட்டை வா அண்ணாவியார், அங்கே வா இங்கே வாட்டி சொல்லி கூப்பிடுவார்கள். அப்படி இருந்த காலம். இப்போ அண்ணாவை கூட தான் அடி வாங்கின அண்ணாவியாரும் கூட கலைஞர் நாட்டை நான் கண்டிருக்கேன். நிறைய அடி வாங்கின அண்ணாவியன் நடிக்க பேச்சு வாங்கின அண்ணாவி தான் கூட. ஏதோ கடமைக்காக அண்ணாவை கூத்தி ஆடி போட்டு போகிற காட்டங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல கூத்து கலை போயிட்டுது. அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் ஒரு நல்ல கட்டமைப்புக்கு கீழே நல்ல அண்ணாவிக்கு கீழே இந்த கூத்தோட வளர்க்க பார்க்கணும். இன்றைக்கு முல்லை மோடி கோவலம் கூத்த நான் எடுத்துக்கொண்டால் கூட எங்களோட கூத்தில் கூட உண்மையான சரியான ஆட்ட வடிவங்கள் சரியான பாடல்களுடைய புலதிருத்தம் பிழைகள் எல்லாம் நிறைய இருக்குது. இதுகளை திருத்தி ஆடுவோம்னு சொன்னாலும் கூட அதை திருத்தி கொடுக்கல. என்ன நடிகன்மார் அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ சில நேரங்களில் கொஞ்சம் ரெண்டு நேரம் திருப்பி ரிப்பீட் கொடுத்துடவுன்னா அடிவாங்க வேண்டிய கட்டத்திலே அண்ணாயமாக இருக்கிறார்கள். அதனால் ஏதோ கூத்து வடிவட்டு சொல்லி காலங்கள் போய்கொண்டிருக்குது. ஆகவே இது போகிற போக்கை பார்த்தா இன்னொரு கொஞ்சம் காலங்களில் உண்மையாக இன்றைக்கு இருக்கிற எங்களோட தலைமுறைக்கு இருக்கிற தெரிந்த தெளிவுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமோன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதுக்கு உண்மையாக பொறுப்பு வாய்ந்தவர் கொஞ்சம் பேர் என்றாலும் இதை பொறுப்பாய் நின்று பொறுப்பான அண்ணாவிகள்கிட்ட இந்த கூத்துகளை ஒப்படைத்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், எங்களோட கலியை நாங்கள் கட்டி காக்கணும்ன்றது இருக்குது. ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்துக்கு அங்கே ஒரு மொழி இருக்கணும், அங்கே ஒரு கலாச்சாரம் இருக்கணும், அங்கே ஒரு பிரதேசம் இருக்கும். எங்களுடைய கலாச்சாரம் என்னென்னு சொன்னால் அந்த கலாச்சாரத்தை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லக்கூடியா இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் உதாரணமாக இன்றைக்கு எங்களை நாதஸ்வரம் தவிலி எல்லாம் நாங்கள் எங்களோட கலாச்சாரம் என்று சொல்லி இல்லாது. இது இந்தியனுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், எங்கள கலாச்சாரம் என்று நாங்கள் சொல்லி இல்லாது. எங்கள்ட வடக்கு கிழக்கு வாழ்ந்த தமிழர்களுடைய பாரம்பரிய வாத்தியம் என்ன, எங்களுடைய ஆட்ட வடிவம் என்ன, எங்களுடைய தோல் வாத்தியம் என்ன என்றதை அறுதிட்டு சொல்லக்கூடியது கூட இல்லை.
இப்போ நான் சொல்கிறேன், இல்லை இது முல்லைமூடி கூத்து தான் இந்த பிரதேச இந்த மா எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு ஒரு சொந்தமான கூத்து, என்னடா தனித்துவமாக இருக்குது, இதுக்கு வடமூடியும் இல்லை தென்மூடியும் இல்லை என்று நான் சொன்னால், இல்லை யாழ்ப்பாணத்துக்காரர் சொல்லுவேன், இல்லை அது தென்மூடி தான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி போட்டிகள் தான் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒழிய, இதை உண்மையாகவே நாங்கள் பயபக்தியோட நாட்டுப்பற்றோட மொழிப்பற்றோட இந்த கலிகளை வளர்த்து இதுகளை உலகத்துக்கு கொண்டு போகணுன்ற நோக்கம் இப்போ இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இப்படி போகவிட்டால் இவ்வளவு தூரம் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நேரத்தை கலைகளுக்காக செலவழித்ததும், தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே பல விடயங்களை கலைகளுடைய தங்களுடைய நேரங்களை போக்குவதும், பிள்ளைகளுடைய சந்தோஷங்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் எல்லாம் தூர விட்டுவிட்டு கலைகளுக்காக பாடுபட்ட விதமெல்லாம் இப்படி நாங்கள் ஒற்றுமையின்மையாக இருந்தோமாக இருந்தால் எல்லாமே கேள்விக்குறியாக விரும்பலையே. அவை அதை நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படியான தளர்வு மனப்பாங்கை நாங்கள் இந்த இடத்திலே கலைஞர்களிடம் உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். என்னென்றால் இப்போ இந்த கிராமத்தில் ஒரு ஒரு ஒற்றுமையையும் மற்றது உண்மையான வடிவங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த கிராமத்தோட பெரியவர்கள் முன்வரணும். மதிக்கத்தக்க ஒரு அரச ஊழியர்களோ அல்லாட்டிக்கு ஒரு பணம் படைத்தவனோ அவற்றை சொல்ல கேட்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் ரெண்டு பேர் வெளிக்கிட்டால் தான் இந்த கலைஞர்கள்லாம் அவரே கூட கட்டுப்படணும்னு நான் நினைக்கிறேன். சும்மா சாதாரணமானாக்கள் சொன்னால் அதை மதிக்க மாட்டார்கள். அப்படியான ஆக்கள் முன்வந்து இந்த கலைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உருவாகலாம். ஏனென்றால் நான் வேறக்கூடிய ஆதங்கம் என்னென்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அத்தனை கூத்துக்களும் யாழ்ப்பாணத்துக்கு சொந்தமான கூத்துக்கள் அல்ல, எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய வருகையால் வந்த கூத்துக்கள் தான். அடுத்தது அங்கே இருக்கிற அந்த மோடியும் வந்து எங்களுக்குரிய மோடி, யாழ்ப்பாணத்துக்குரிய மோடியும் இல்லை, அது தென்னிந்தியாவிலேருந்து வந்ததும் வட இந்தியாவிலேருந்து வந்த மோடிகள்லாம் இருக்குது. முள்ளத்தையும் மாதிரி கோவலம் கூத்து எங்கேருந்து வந்தது நாங்கள் எங்கேயுமே ஆணித்தனமாக சொன்னோம், இது இங்கே தான் உருவாக்கப்பட்டது. ஆக இதையே எங்களை மண்ணுக்கு சொந்தம் என்று நாங்கள் சொல்லிடாது. ஆற்றியோ மெட்டுகளையும் ஆற்றியோ மூடிகளையும் நாங்கள் பின்பற்றி எங்கடையின்றோம், எங்கடையே நாங்கள் எங்கடைய ஆணித்தரமாக இது எங்கடை தான் எங்களுக்கு தான் சொந்தம், இதைத்தான் நாங்கள் வரையறுப்போம் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு ஆக்கம் அன்றத்துக்கு நிலைமைகள் இருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பண்டாரவன்ய நாடகத்தை திரைப்படமாக்குவதற்காக முன்வந்தாங்க. முன்வந்து அதுக்கு குதிரைகள் கூட எடுத்துக்கொண்டு வந்து இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம். இந்த பிரதேச வேறுபாடு இந்த படப்பிடிப்பை இருட்டடிப்பு செய்தது. ஒரு பகுதி வழிக்கு இது சங்கிலியான படமாக்குவோம்னு சொல்லி, அப்போ இதை வேண்டாம்னு சொல்லி அப்படியே குழப்பி அடித்து படப்பிடிப்பு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. இப்போ என்னென்னா ஒன்று துவங்க ஒரு பக்கத்தால் எதிர்ப்பு வரும். இதுகளை சமாளித்து இதுகளை செய்கிறதுக்கு தான் உண்மையிலே யாரெண்டாலும் முன்வரணும். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு பண்டாரவன்யன் நாடகத்தை நாங்கள் ஒரு அகல திரைப்படமாக அது வெற்றி அளிக்குதுன்றது தோல்வி அளிக்கிறது இல்லை, ஆவணமாக நாங்கள் அந்த படத்தை வெளியிடலாம்னு சொன்னால், இன்றைக்கு பாருங்க முல்லைத்தீவு மாவட்டத்திலே பிறந்த ஒரு பெரிய கனவான் தான் லைக்கா. இன்றைக்கு லக்கா இந்தியாவில் எத்தனை ஆயிரம் படங்களை செய்து கொண்டிருக்கிறார், இத்தனை கோடி கோடியாக செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். 400 கோடியில் ஒரு படம் செய்யணும்னா 800 கோடியையும் கொடுக்குறார்கள். ஆனால் இந்த பண்டாரவன்யன் இருக்கா, ஏன் அதே மாதிரி எங்களை கலைஞர்களையும் அங்கத்திய கலைஞர்களையும் இணைச்சு ஒரு ஆவண படம் ஆக்கிறார். இன்றைக்கு கர்ணன் திரைப்படம் தயாரிக்கப்பட்டு அது படம் ஓடி அது வெற்றி அளிக்கையில்லை. ஆனால் இன்றைக்கும் கர்ணன் கதை பேசுதல்ல, வீரவாண்டிய கட்டபோது படம் வெற்றி அளிக்க இல்லை வசூலில், ஆனால் இன்றைக்கும் அது இன்றைக்கு அமெரிக்கா அதுக்கு தேசிய விருது கொடுத்துருக்கு. அது இன்றைக்கும் கர்ணனை நாங்கள் ஆசைப்பட்டு பார்க்குறோம், ஏன் இப்படி ஒரு பண்டாரவன் என பார்க்கலாது நாங்கள், வருமானம் உங்களுக்கு வேண்டாம், இதுக்கு செலவழிக்கலாம் தானே. இதை நான் எத்தனையோ தரம் நான் கேட்டிருக்கேன், இப்படியான பெரியவர்கள் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன்பாக இருக்கும்னு சொல்லி செய்யணும் இல்லை. இந்த சங்கிலி அணியின் படம் ஆக்கலாது, எத்தனை யாழ்ப்பாணத்தில் எத்தனை கனவான்கள் தான் இருக்கிறார்கள், ஏன் செய்யலாம், பூதத்தம்பி ஏன் செய்யலாம், எல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கு. சும்மா குறும்படங்கள் செய்து கொண்டு காலங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ புது இப்போ கவிதை வந்த மாதிரி தான், இப்போ உண்மையாக ஜாப்பு லக்கண கவிதை எழுதுறதற்கு ஆக்கள் இல்லை, உண்மையாக நிகழ்ந்து தெரியாத ஆக்கள் தான் நிறைய ஆக்கள். இன்றைக்கு நான் நடந்து வந்தேன் என்று எழுதுகிற வசனத்தை நடந்து வந்தேன் நான் என்று அதை கவிதைன்னு சொல்லுவேனும், அதை திருப்பி தலகாரணமாக வாய்ச்சி போட்டு கவிதை எண்ணுவேனும். எல்லாரும் வசனத்தை கவிதையாக பேசினமே ஒழிய கவிஞர்கள் மிக குறைவு. நீங்கள் பாருங்கள் எங்கள் இவர் கவிதை எழுதினாலும் எந்த புத்தகம் கவிதையாக வழிகிட்டாலும் வசனம் தான் கிடக்குது, அதை வாசிக்கத்தான் கவிதை மாதிரி தெரியணும், மாற்றி பேசுவேனும். இப்படி போட்டுது எங்கட தமிழில் எங்கட அகராதிகள் எங்கட யாப்பு லக்கணங்கள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகும். இதுதான் அதாவது எங்கள் கலை என்ற ஒரு உருண்டை எல்லோருடைய கைகளிலேயுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பக்குவமாக உடைத்து விடாமல் உருட்டி கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடியவர்களும் சேர்க்க வேண்டியவர்களும் இன்றைக்கு பிரிந்து நிற்பதாலே அந்த உருண்டை அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அவை எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை உலகம் தர வேண்டும் அல்லது தந்திருக்க வேண்டிய காலம் இருந்தும் கூட நாங்கள் எல்லோருமே ஒன்றாக வடம் பிடித்து இழுக்க வேண்டிய நேரத்திலே ஆளால் 8 திசைகளிலும் கயிறை கட்டி இழுத்திருந்தோம், அதனால் இந்த தேர் அங்கே நின்றது எல்லாம் முடிந்தது என்பதுதான் உலகத்தினுடைய எங்களுடைய கவலைக்கிடமான வரலாறு.
ஆனால் இந்த செய்தியின் மூலம் இப்போ இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கல, இந்த செய்தியை நாலு பேர் பார்க்கல, முன் வரலாம் சில பேர் முன் வந்து எங்கள்ட உண்மையில எங்கள்ட விடயங்களை திரும்ப விடயங்களை ஆவணப்படுத்தலாம், ஆவணப்படுத்த வேண்டிய கன விடயங்கள் இருக்குது எங்கள்கிட்ட. இன்றைய பாருங்க, எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட பாரம்பரியங்கள் கணக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமதாங்கி இருந்தது, இன்றைக்கு எல்லா சுமதாங்கியும் உடைஞ்சி போச்சு. இப்போ சில பேர் சுமதாங்கி கட்டியிருக்கிறார்கள், அது சுமதாங்கி இந்த உண்மையான வடிவ சுமதாங்கிகளாக இல்லை. சுமதாங்கி எப்படி அமையணுமென்று தெரியாமல் சுமதாங்கி கட்டியிருக்கிறார்கள். இஞ்சி இடத்துல கொம்பரை கிடந்தது, இந்த கொம்பரை ஒன்றுமே இல்லாமல் போயிட்டது. அப்போ எங்களுக்கு இந்த பாரம்பரியமான எத்தனையோ விடியங்கள் இல்லாமல் போயிட்டது. இந்த ஊரில் முந்தைய சித்திரை பிறந்தால் அன்ன ஊஞ்சல் ஆடுவார்கள், கிட்டத்தட்ட அரைக்கட்டை கங்காலேருந்து அன்ன ஊஞ்சல் ஆடின பாட்டு இஞ்ச கேட்கும். இன்றைக்கு அன்ன ஊஞ்சால் பாட்டே ஒரு தெரியாமல் போய்விட்டது. எனக்கு புதுதாக பாக்கு கட்டுவார்கள், காசு கட்டுவார்கள், கிட்டி அடிப்பார்கள், குடோர் பாய்வார்கள், வாறு பாய்வார்கள். குடோர் பாய்றது தான் இப்போ இருக்கிற கபடி, அதுக்கு பேர் மாற்றம் கபடி. இந்தியன் குழந்தை கபடி எங்களோட கபடி இல்லை, எங்களுக்கு பெரிய குடோர் பாய்றது. அன்னஊஞ்சல் பாட்டு எனக்கு அது உண்மையில எனக்கு நான் மறந்துட்டேன். அன்னஊஞ்சல் பாட்டெல்லாம் இருக்குது, எனக்கு நான் பார்த்துருக்கிறேன், கண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையில இப்போ ஞாபகம் இல்லை பாடல்கள் எல்லாம். பண்டிப்பள்ளுகள் ஐவட்டி சிந்துகள் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்குது. முந்தியெல்லாம் பரத்தவட்டுன்னு சொல்லி பரத்தவட்டில் எல்லாம் இந்த பண்டிப்பள்ளு எல்லாம் பாடுவார்கள். பரத்தவட்டெல்லாம் நாங்கள் கண்டிருக்கிறோம், ஆனால் தொடர்ந்து அது இல்லாதாலே நாங்களும் அதை விட்டுட்டோம். பிறப்பில இருந்து இறப்பு வரையும் எங்கள்கிட்ட பாட்டுகள் இருந்த தாலாட்டு பாட்டுகள், மரண பாட்டுகள், பூப்புனித பாட்டுகள் வந்து பிறப்பிலேருந்து இறப்பு வரையும் பாட்டுகள் இருந்தது, நாட்டார் பாடல்கள். அது சேகரிக்கப்பட்டிருக்கு, இந்த கனவிடங்களில் சேகரிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது பாடுவதாக இல்லை. அதை பாட புத்தகங்களும் சரி பள்ளிக்கூடங்களும் சரி சொல்லிக் கொடுத்தால் தான் அதை பாடக்கூடியதாக இருக்கும். மட்டக்களப்பில் பாருங்கள், மட்டக்களப்பில் இருக்கிற ராமணேஸ்வரன் கூத்தெல்லாம் பாட புத்தகங்களுக்கு வந்துட்டு. இப்போ எங்கடைக்குள்ள பாட புத்தகங்களுக்கு ஒரு கதையும் பெரிய இல்லையே, இருந்த கதைகளும் அப்ப இந்த கதைகளோடு நீங்கள் பாட்டு வர்கள் வந்து நான் திருப்பி திருப்பி அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை, அதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய இந்த கலைகளுக்கு பின்னால் ஒரு பாடகராக கூட எங்களுடைய மக்களுக்கு உங்களை காட்டலாம், இல்லை உங்களுக்கு ஒரு என்ன கூத்திலே ஈடுபாடு அதிகம் இருக்கும், ஏதோ ஒரு பாடல் ஒன்று. நான் எழுதின பண்டாரவன் என் நாட்டு கூத்து, அதில் நான் எழுதின பாட்டு இல்லை இவங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறார் காந்தன் தான் நடிச்சர் பார்த்துடும் காக்கவன் என்று பார்த்துடும் அதில் ஒரு பாட்டு பாடுறேன். அறியாமல் வந்து நான் அடி வாங்கி நொந்தேனே, ஐயையோ ஐயையோ, எங்கள் அதிகாரி கண்டாலே அவமானப்பட்டுட்டேன், ஐயையோ ஐயையோ. வில்லண்டம் தேடி மட என் பொறியில மாட்டினேன், இப்போ கொல்லன் கம்மால இரும்பாகி போனேனே, ஐயையோ ஐயையோ. இது புயலன்கிட்ட காக்கவனையும் அடி வாங்கி பாடுற பாட்டு. இப்படி இதில் ஒரு 10 பாடல்கள், இந்த பாடல் நல்ல சுவாரஸ்யமான பாடல்கள் எல்லாம் இந்த கூத்துல இருந்தது. நீங்கள் இங்கே ஒரு அரங்கு இருந்தால் நாங்கள் இந்த நாடகத்தை மடியத்தி காட்டுவோம், அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இந்த பண்டாரவணியன் நாட்டு கூத்தில் தான் இந்த பாடல்களை நீங்கள் நான் பாடல்கள், வேற என்ன பாடல்களில் நீங்கள் கொடுத்துருக்கு? பண்டாரவன் நாடகம் நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்கு தானே. நான் இந்த சமூக நாடகத்தை இசை நாடகங்களாக அரங்கு செய்திருக்கிறேன். நீயோட கூட நின்று நீ சித்த ஆவிகளின் காசு எடுத்தியே, இப்போ செத்து விட்ட பாவிகளை செல்லடி பட்டதண்டு பாவி நீங்கள் மோசமிட்டதேன். அம்மா நாத்திரத்தை நீ கிளப்பாத, அரச ஊழியனும் அடுத்த வீட்டுக்காரனும் தான் அகதிகட்கு அழிவை வைத்தான். அந்த இடம் நான் ஒரு கால் சென்று வந்து போனதற்கு அட்டகாசம் செய்யறியோ நீ. அதாவது இந்த சமூகத்தை மாற்றிக்கொண்டால் நாங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும், நடத்தி விடலாம், அதனால் சமூக மாற்றத்துக்கான அரங்கு இருக்கிறது, ஆகவே தெய்வீக அரங்கம் சொல்லி ஒரு ஒரு ஆற்றுகை செய்யக்கூடிய கலைகளால் இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். எங்களுக்கு தெரியும் தெருவள்ளி நாடகங்கள் தெருக்கூத்துக்களூடாக இத்தனை பெரிய மாற்றங்கள் இங்கே நடந்தது என்பது கடந்து வந்தவர்களுக்கு புரியும். அப்போ இந்த எங்களுடைய கூத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தெய்வீக கலைகளாக பார்க்கணும், அப்படி பார்க்கிற பொழுதுதான் எங்களுடைய கலைகள் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இந்த இசைக்கச்சேரிகளும் நடன நிகழ்வுகளும் தான் இந்த கூத்துக்களை எல்லாம் ஊரம் கட்டி வைப்பதற்கு காரணமாக இருக்குது என்றால், இந்த ஆலய சூழலும் சரி பாடசாலை சூழலும் சரி இந்த கூத்துக்களை தெய்வீக கலைகளாக கொண்டு வர வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இல்லையா ஒவ்வொருவருக்கும். அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் எப்படியான நுட்பங்களை நாங்கள் எப்படியான திட்டங்களை வகுக்கக்கூடியதாக இருக்கும்? எனக்கெல்லாம் இப்போ நான் நீண்ட காலமாக ஒரு ஆசை எப்படி என்று சொன்னால், இந்த நேசரி பள்ளிக்கூடங்கள் பாடசாலைகளில் எல்லாம் நாங்கள் ஒரு இப்போ ஔவையாற்ற கதை, முருகன்ற கதை, அல்லாடி திருவள்ளுவற்ற கதை, அப்படி ஒவ்வொரு கதைகளை நாங்கள் அரையரை மலத்தியாலம் எழுதி அதை பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குறது, 7 பள்ளிக்கூடம் எல்லா 8 பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குறது.
ஒரு டபுள் ஸ்டேஜ் போட்டு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஆர்ட் போட்டு அதில் ஒரு கதாபிரசங்ககாரர் நிற்கணும், அவர் கதை சொல்லணும், அந்த கதை அதுக்கு எழுதப்படணும், அந்த ஏழு நாடகங்களையும் வச்சு கதையை சொல்ல அவர் கதை சொல்ல அந்த காட்சியை இஞ்சால் நகர்த்தணும், அடுத்த ஆட்டம் இவர் பிரசங்கம் செய்து சொல்ல அடுத்த காட்சி அங்கால வரணும். இப்படி இந்த முழு கதைகளையும் கொண்டு வந்து நாடகங்களாக்கணும், இதை பரவலாக செய்யணுன்றது எனக்கு ஒரு சரியான ஒரு ஆசை, முயற்சி எடுக்கிறேன்னு நிறைய ஒரு ஆள் கிடைக்குது. இப்படி அந்த நாடகங்கள் மூலம் நாங்கள் தெய்வீக கதைகளை கொண்டுடலாம். உதாரணமாக நான் இவை நாடகம் பொருத்தமோ பொருத்தமோ தெரியவில்லை, நான் வந்து அரசின் தடுமாற்றம் என்ற ஒரு வீதி நாடகம் செய்தினான். அந்த வீதி நாடகத்தில் ஜமன் என்ற ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து சித்திரவுத்திரனார்கிட்ட இந்த ஜமன் இந்த போராளிகள் செய்த எல்லாம் கொலை செய்கிறார்கள் அது இதுன்னு சொல்லி யமன் கொண்டு வந்து விசாரணை செய்கிறார். விசாரணை செய்யக்கல யமனுக்கும் சித்திரவுத்திரனார்கிட்ட சில வாக்குவாதங்கள் விருகுது. அப்போ அவர் வந்து சொல்கிறார், இந்த புராண காலங்களை உதாரணம் காட்டி கந்த புராணத்தில் தேவர்கள் எல்லாம் அசுரர்களை கொடுமைப்படுத்தி நேரத்தில் தேவர்கள் போய் முறையிட அப்போ தான் இறைவனால் முருகன் படைக்கப்பட்டு முருகனால் தான் இந்த அசுரர்கள் எல்லாம் கொன்று தேவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள், இன்றைக்கு முருகனை தெய்வமாக நீங்கள் வழிபடுவீர்கள், அது மாதிரி தான் இவர்களும் இன்றைக்கு எங்களுக்கு உள்ள கொடூரவாதிகளை கொண்டு எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு இதுக்காக போராடுகிறார்கள், ஆகவே அங்கே அவர் தெய்வமாக்கப்பட்டால் ஏன் எங்களையாக தெய்வமாக்கப்படுகிறார்கள்னு சொல்லி அதை யமன் ஒத்துக்கொண்டு இவர்களை சொல்கிறார், நீ இவர்களெல்லாம் தெய்வத்துக்குரியவர்களான்னு சொல்லி வாழ்த்துருவார்னு அவர் சில வீதி நாடகம் செய்தனர். அந்த நாடகம் வந்து எல்லார் மத்தியிலேயே நல்லா எடுபட்டது. உண்மையும் அதுதான், இப்போ நாங்கள் நியாயத்தை அநியாயங்களை களைந்து நியாயத்துக்காக பாடுவர் இவனும் தெய்வமாக்கப்படலாம். அப்படியான கதைகளை தான் நாங்கள் கொண்டு வந்து நாடகங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் நல்ல விஷயங்களை போதிக்கலாம் என்று நான் அப்படியே முயற்சிகள் கூட செய்திருக்கிறேன். நிறைய நாடக தெருக்கூத்துகள் நான் ஒரு 19 வீதி நாடகம் செய்து நான் கிட்டத்தட்ட நான் 6000 மேடைக்கு நான் சந்திச்சிருக்கிறேன். நானும் கூட யாழ்ப்பாணத்திலேயும் கூட வந்து அரசின் தடுமாற்றம் என்ற ஒரு தெருக்கூத்தும் பண்டாரவனியனுடைய நாடகமும் நான் மூல முடுக்க எல்லாம் செய்து நான் எல்லாரையும் சந்தித்து வந்து நான் பேர் சொல்லக்கூடிய வகையிலே யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பலர் இருந்திருப்பார்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்காது. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய கலை பயணத்தினூடாக அந்த வாய்ப்புகள் நிறையவே கொட்டி கிடைத்திருக்கிறது என்பதும் நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது. இதே போல் நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவில் ஒரு வினாவை உங்களிடம் கொடுத்து நிறைவு வரலாம் என்று நம்புகிறேன். பொதுவாக கலைஞர்கள் என்றாலே அவர்கள் வெளியிலே பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருப்பது போல இருக்கும், ஆனால் அவர்களுடைய குடும்ப பின்னணி, குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும், வீடுகளில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க வேண்டும், கலைகளை வளர்க்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பல சூழல்களை ஒருவராக தாங்கிக் கொள்ளக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தால் பல கலைஞர்கள் ஏழை பிறந்ததிலிருந்து கலைஞராகவே இருக்கிறார்களே தவிர அவர்கள் காசுக்காரனாகவோ இல்லை செல்வந்தனாக வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவர்கள் கலைகளுக்காக வாழப்படுறவர்கள், அவர்களையெல்லாம் நாங்கள் பெரும்பாலோர் கண்டுகொள்வதே இல்லை. அப்போ இந்த கலைஞர்களை தட்டி கொடுத்து வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தூக்கி விடுகிற பொழுதுதான் அவர்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாகவும் கலைகளும் வளரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு சொல்லுங்கள், இங்கிருந்து எத்தனையோ கலைஞர்கள் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை கலைகளை நோக்கி நகர்த்தி கொள்கிறார்கள், அங்கிருந்த பார்வைகள் இங்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது யாருடைய பார்வைகள் தூரத்திலிருந்து இங்கே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் கலைஞர்களுடைய கலைஞர்களுக்கு வறுமை என்றதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சுக்கொண்டு நான் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். உதாரணமாக நான் சொல்லுவேன், அடிக்கடி தம்பி காந்தன் சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நான் கேள்வியாக இருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, கலையில் உள்ளாக இறங்கியிருக்கிறார். எனக்கும் சின்னதுலேருந்து என்னுடைய தந்தை ராஜப்பன் வசதியாக வாழ்ந்தவர்கள், நான் இன்று வரைக்கும் எனக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லை, நாங்கள் கலைக்கு அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறோம், கலையை நாங்கள் வருமானமாக கருதவில்லை. இன்றைக்கு நாங்கள் கலை உதாரணமாக இப்போ நான் இந்த பண்டாரவனியன் நாடகம் பழக்க நான் நினைக்கிற கிட்டத்தட்ட நான் பவுனியாலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து போடணும், இரவு வந்து நாடகம் பழைய போட்டு விடிய பவுனியாக போயிட்டு வரேன், எனக்கு அங்கே போக வேண்டிய தேவை இருக்கிற வழியாக ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் நான் செலவு, நான் அதை எல்லாம் பொருட்படுத்துகிறே இல்லை, ஆனால் ஏதோ ஆண்டவன் தாரான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் உண்மையில் பர்மக்கோட்டில் உள்ள கலைஞர்களும் நிறைய எங்களை மண்ணில் இருக்கிறார்கள். இப்போ எத்தனையோ விடயங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டுகிறார்கள், ஆனால் உண்மையில் அந்த பர்மக்கோட்டில் வாழ்கிற கலைஞர்களை நிமித்தி விடலாம் நினைச்சால். இப்போ நாங்கள் நேற்று நடந்த நாடகத்துக்கு கூட எங்களுக்கு ஒரு பொன்சர் செய்தது எங்களை மண்ணில் பிறந்த ஒரு தம்பி தான் ஆனந்தராஜா, அவர் எங்களை பார்த்து போட்டு தான் நீங்கள் நாடகங்களை செய்யுங்கோ நாங்கள் செய்கிறோம் இந்த கலைஞர்களை கௌரவிங்கோ என்று சொல்லி இந்த உலக ஏற்பாட்டுக்கும் வந்தால் மனம் உகந்து சந்தது. இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த கலைஞர்களை தூக்கி விடலாம். பர்மக்கோட்டில் வாழ்கிறவனுக்கு சாதாரண ஒரு மாதம் ஒரு ஊதியம் கூட கொடுக்கலாம், ஏழை கலைஞர்களை வளர்க்குறதுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாத கொடுப்பற வேண்டும் சொன்னாலும் கொடுத்து அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்பது நான் இந்த உங்களுடைய இந்த ஊடகத்தின் ஊடாக நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நிச்சயமாக எங்கே தேவையோ அங்கு அதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மீளவும் ஞாபகப்படுத்தி கொண்டு என்எஸ் மணியம் ஐயான்னு சொன்னால் இந்த இடத்திலே துறை சார்ந்தவர்களுக்கு தெரியாதவர் இல்லை,
நாங்கள் இன்றைக்கு நேரடியாக நிறைய விடயங்களை இந்த சமூகத்தினுடைய மாற்றத்துக்காகவும் இந்த கலைகள் ஊடாக ஆன்மீகத்தை எப்படி வளர்க்க முடியும், சமூகத்தை எப்படி ஆரோக்கியமாக பக்தி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதையும் ஐயாவுடைய பேச்சு அவருடைய அனுபவங்கள் எங்களுக்கு பேசியிருக்கிறது. நாங்கள் அழைத்த பொழுது மிகச் சிரமமான சூழலிலும் கூட எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடைய சமூகத்தை நோக்கி விதைத்துக் கொண்டமைக்காக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போடு நீண்ட ஆயுளோடு கலை வளர அவருடைய பயணம் தொடர வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து ஐயாவுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி. ஆகவே எங்கள் கலைஞர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம், எங்கள் கலைகளூடாக ஆன்மீகத்தை வளர்ப்போம் என்பதையும் சொல்லி இன்றைய தினம் துறைதோறும் ஆன்மீகம் நிகழ்ச்சியூடாக விடைபெற்று செல்லும் நான் பொன்ற சாகிருஷ்ணன். வணக்கம். கேபிட்டல் தரிசனம் தயாரிப்பு.